வணக்கம். நாடு மீடும் நிகழ்ச்சிக்காக நான் டி அருளிலன். இன்றைய நாளிதழ்களில் வெளியான முக்கிய செய்திகளையும் அது தொடர்பான பார்வைகளையும் தொகுத்து பார்க்க இருக்கிறோம். தனது பார்வையை வழங்க வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரது கோணங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் இன்றைய நாளின் மிக முக்கியமான 10 செய்திகளை பார்த்து விடுவோம். போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுப்பது அனைவரின் கூட்டு நடவடிக்கை. போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு தனியே சைபர் செல் உருவாக்கப்படும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. குஜராத் மகாராஷ்டிராவை விட தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் குறைவுதான் என கூறி நான் சமாதானமடைய தயாரில்லை. மாவட்ட ஆட்சியாளர்கள் காவல்துறை அதிகாரிகள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழக அரசும் தமிழக மக்களும் சிறப்பாக நடத்தியுள்ளனர். பிரதமர் மோடி பாராட்டு. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய அணிகளுக்கு தமிழ்நாடு அரசு தலா 1 கோடி பரிசு அறிவிப்பு. காஷ்மீர் ரஜோரி இராணுவ தளம் மீது தீவிரவாதிகள் தற்கொலைப்படை தாக்குதல். 3 இராணுவ வீரர்கள் மரணம். பீகார் முதலமைச்சராக நிதிஷ்குமார், துணை முதல்வராக தேஜஸ்வி பதவியேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் ₹50,000 கோடியை ஒன்றிய அரசு சேமித்துள்ளது. பிரதமர் மோடி பெருமிதம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட வேண்டும். நிதிஷ்குமார். அரசியல் கட்சிகளின் இலவச அறிவிப்புகள் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் வாய்மொழி கருத்துக்கள் தேர்தல் ஆணையத்தின் நன்மதிப்புக்கு சேதாரத்தை உருவாக்கியுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு. குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்கிறார் ஜெகதீப் தங்கர். 10 முக்கியமான செய்திகளை பார்த்தோம். அதிலிருந்து சில செய்திகளை எடுத்து நம்மோடு உரையாடுவதற்காக வழக்கறிஞர் குமாரதேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நேற்று இந்த போதைப்பொருள் தடுப்பது, முற்றிலும் அதை தமிழ்நாட்டிலிருந்து ஒழித்து கட்டுவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆலோசனை கலந்துரையாடல் நடத்தினார். அதில் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து குஜராத் மாதிரி மகாராஷ்டிரத்துக்கு பிறகுதான் இங்கே போதைப்பொருள் புழக்கம் இருக்குது அப்படின்றதுலாம் நான் சமாதானம் அடைய மாட்டேன். இந்த வேலையில் ஈடுபடுறவங்களுடைய சொத்துக்களை வந்து முடக்கணும், மிக கடுமையான நடவடிக்கைகள் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். இது தொடர்பாக அவங்களுடைய பார்வை என்ன? நன்றி. முதலமைச்சர் அவர்களுடைய இந்த கருத்து இளைய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கிறது. ஒரு பக்கத்திலே தமிழக அரசு இளைய தலைமுறை எந்த அளவிற்கு முன்னேற வேண்டும் என்பதிலே வந்து மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். விளையாட்டிலாகட்டும், அவர்கள் படிப்பிலாகட்டும், மற்றவற்றிலே அவர்களை வந்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக திராவிட மாடல் அரசு என்பது எந்த அளவுக்கு வேலை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய சக்திக்கு மீறி வேலை செய்யக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறார். அதற்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இந்த போதைப்பொருள் நடமாட்டம் என்பது வந்திருக்கிறது. எனக்கு தெரிந்தவரை எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகமே, முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த போதை மருந்து நடமாட்டம் அல்லது புழக்கம் என்பது வந்து அதிகமாகி இருக்கிறதோ என்கின்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகிறது. என்றால் அவருக்கான நன்மதிப்பை குறைக்க வேண்டும் அல்லது குலைக்க வேண்டும். இல்லை, கடந்த பல இடங்களிலே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எண்ணம் அல்ல மதிப்பு கூடிக்கொண்டே வருகிறது. இதை குறைப்பதற்கு என்ன என்பதற்கான ஒரு சர்வதேச சதியாகவோ அல்லது வந்து இந்திய அளவிலான ஒரு சதியாகவோ அரசியல் சதியாகவோ இது வந்து இருக்குமோ என்கின்ற சந்தேகம் எனக்குள்ளே எழுந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திடீரென்று தான் இந்த போதை மருந்து பழக்கத்தைங்களை வந்து நிறைய வந்து நடமாடுது, அங்கே நடமாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கேற்ப பல இடங்களில் காவல்துறையினர் மிகுந்த சிரமப்பட்டு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறார்கள். அதில் மிக முக்கியமான ஒன்று, தமிழ்நாட்டிலே 12 இடங்களிலே வந்து போதை மருந்து குற்றங்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்கள் அமைந்திருக்கிறது. இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், 2 மாவட்டங்களுக்கு ஒரு இடத்துல வந்து போதை மருந்துகளுக்கு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கிறோம். அப்படி சிறப்பு நீதிமன்றம் அமைக்கும்போது வேகமாக கேஸை போடணும். இப்போ சென்னையில் வந்து 2 நீதிமன்றங்கள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு முக்கியமான தலைநகரங்களில் மதுரையிலே கோவையிலே எல்லாம் இருக்கிறது. ஆனால் மற்ற மாவட்டங்களில் வந்து
அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்கள் தான் இந்த வழக்குகளை விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இல்லை சிறப்பு நீதிமன்றங்கள்னா இதற்காக இல்லாமல் மற்ற வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றங்களோடு இதை சேர்த்து விசாரிக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இரண்டு மாவட்டங்களுக்கு நடுவே ஒரு நீதிமன்றம் அமைக்கும்போது என்ன நடக்கும் என்று சொன்னால், வெறு வேகமாக வழக்கு விசாரணை நடக்கும். அதில் வந்து 6 மாதங்களுக்குள்ளே வந்து சார்ஜ்ஷீட் போட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் வந்து இருக்கிறது. மற்ற வழக்குகள்லாம் வந்து 3 மாதங்களுக்குள்ளே சார்ஜ்ஷீட் போடணும், 90 நாள். என்டிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 6 மாதங்களுக்குள்ளே சார்ஜ்ஷீட் போகணும். அதுக்குள்ளே வந்து சார்ஜ்ஷீட்டை போட்டு குற்றவாளிகளுக்கான தண்டனை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த உட்கருத்து. அதில் தான் வந்து சொல்கிறாரு, போதைப்பொருளுக்காக இருக்கக்கூடிய நுண்ணறிவு பிரிவு மதுவிலக்கு காவல்துறையோடு சேர்த்து இயக்கப்படும். போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு வந்து ஒரு டிஎஸ்பி தலைமையில் வந்து இயங்கும். அந்தந்த இடங்கள் அந்தந்த மாவட்டங்களில் வந்து இயங்கும். அவங்க வந்து ரொம்ப விழிப்பாக கண்காணிப்பார்கள் என்று சொல்கிறார். இன்னொன்று வந்து ரொம்ப வரவேற்கப்படக்கூடிய ஒன்று, நான் வந்து ரொம்ப சாஃப்டான முதலமைச்சர் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சர்வாதிகாரியாக இருப்பேன். இந்த போதை மருந்து கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் மிகுந்த சர்வாதிகாரியாக நான் இருப்பேன். அதனால் எல்லோரும் நடந்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரிவு ஒன்று சொல்கிறார். போதை மருந்து குற்றங்களில் வந்து 32B அல்ல உட்பிரிவு டி என்கின்ற ஒரு பிரிவை சொல்லி அந்த பிரிவு வந்து தயவுசெய்து நினச்சி பாருங்கன்னு சொல்லி, அது வந்து ரொம்ப அதிகமான நல்ல தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவு. இன்னொன்று, இந்த போதை மருந்துகள்லாம் கல்வி நிலையங்கள், பொதுமக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய இடங்கள், இப்படிப்பட்ட இடங்களில் வந்து புழக்கத்தில் இருப்பதை நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை வந்து அவர் வந்து மிக தெளிவாக வந்து முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்கார். இன்னொரு செய்தி வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே வந்து உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு காவல் ஆய்வாளரும் என்னுடைய எல்லையிலே போதை மருந்துகள் வந்து இல்லை என்கின்ற அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து முடிவெடுத்துக்கொள்ளுங்கள். அது போதை மருந்துகள் என்பது சொல்லும்போது அது கஞ்சா என்கின்ற ஒன்றாக இருக்கலாம், அது அபினாக இருக்கலாம், ப்ரௌன் சுகர் என்று சொல்லக்கூடிய அந்த இதுவாக இருக்கலாம். இதையெல்லாம் இளைஞருடைய மூளையை மழுங்கடித்து அவருடைய முன்னேற்றத்தை கெடுத்து வளமான எதிர்காலம் அவர்களுக்கு இருக்கிறது, உழைத்தால் தான் நாம் முன்னேற முடியும், படித்தால் தான் நாம் முன்னேற முடியும் என்கின்ற அந்த எண்ணத்திற்கு கடிவாளம் போடக்கூடிய அளவில், அந்த எண்ணத்தை முற்றிலுமாக அழிக்கக்கூடிய அளவில் இருக்கும்போது அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அடுத்த தலைமுறை வளமான தமிழகமாக, அதே சமயத்தில் வந்து நோய் நொடியேற்ற தமிழகமாக, போதையில்லா தமிழகமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுப்பது வந்து மிகுந்த பாராட்டுக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதில் வந்து ரொம்ப முக்கியமாக காவல்துறையினர் எந்த அளவுக்கு வந்தால் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். இது இந்த கூட்டம் வந்து இதுக்காகவே கூட்டப்பட்ட கூட்டம் போல் அவர்களை எல்லாரையும் வரவழைத்து, மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறையுடைய அதிகாரிகள் அத்தனை பேரும் வரவழைத்து இந்த இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் வந்து அரசாங்கம் மூலமாக இருக்கிறது. இன்னொன்று, அந்த போதை மருந்து கடத்தல் அல்லது போதை மருந்து வைத்திருப்பவர்கள் இவருடைய நடமாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் அல்லது அவர்களுக்கு உதவக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் இவையெல்லாம் பறிமுதல் செய்யக்கூடிய ஏற்கனவே சட்டத்தில் வந்து அதற்கான இருக்குது, அந்த பிரிவுகள் எல்லாம் இருக்குது. அதை பயன்படுத்தி முதல்ல வந்து அதை வந்து நீங்கள் தடுங்கள், அவருடைய முழுமையான அந்த சொத்துக்களை வந்து முடக்குங்கள், இப்படி முடக்கினால் அது வந்து தாராளமாக வந்து குறையும் என்கின்ற ஒரு முக்கியமான கருத்தையும் வந்து சொல்லியிருக்கார். பலமுறை வந்து செஞ்சிருந்தாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முதலமைச்சர் இப்படி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கருத்து வந்து எல்லோராலும் பாராட்டி வரவேற்கக்கூடிய ஒரு கருத்தா. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக நீங்கள் சொன்னது வந்து இது ஒரு திட்டமிட்ட சதியாக இருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. கடந்த அதிமுக ஆட்சியிலேயே குட்கா போன்ற போதைப் பொருட்கள் அளவு கடந்து தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருந்தது. தமிழ்நாட்டில் வந்து வட இந்தியர்களோட வருகையும் அவங்களோட புழக்கமும் இங்கே வந்து பல குற்ற செயல்களுக்கும் காரணமாக இருக்கு, அதிகரிக்கவும் செய்யுது. அது ஒரு காரணமாக இந்த போதைப் பொருள் புழக்கத்தில் இல்லை, இதில் வேறு என்ன விதமான சதி திட்டம் இருக்கும்? இல்லை, அது ஒரு காரணமாகத்தான் இருக்கிறது என்று சொன்னால், கடந்த ஆட்சியிலே வந்து இல்லை வலதுசாரி சக்திகளோட திட்டங்கள் எதுவும் இருக்குமா? இல்லை, கடந்த ஆட்சியில் வந்து இந்த குட்கா போதை மருந்துகள் வந்து எப்படிலாம் போனது, ஏற்கனவே இந்த குட்கா வந்து விற்பனை செய்வதற்கு தடையை போட்டு சட்டம் இயற்றியதற்கு பிறகு அந்த குட்கா வந்து ரொம்ப பெருமளவில் வந்து தமிழ்நாட்டில் நடமாடியது. அப்போது யாராருக்கெல்லாம் நாங்கள் கொடுத்தோம் என்பது வந்து டைரியெலாம் கைப்பற்றி அதன் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு மிக முக்கியமான உயர் காவல் அதிகாரிகள் மேலாம் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போது வந்து சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு இவர்களை எல்லாம் வந்து மேலாம் வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து வந்திருக்கிறார். ஆக இது அப்போது ஆரம்பித்தது, இப்பொழுது தொடர்கிறதோ என்கின்ற ஒரு எண்ணம். என்றைக்கு வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய
அந்த உறுப்பினர்கள் அல்லது வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பட்டதாரிகள் என்று சொல்லப்படுபவர்கள் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யலாம், அது எல்லா இடங்களிலும் வேலை செய்யலாம் என்று ஒரு அறிவிப்பை கடந்த ஆட்சி கொண்டு வந்ததோ அன்றிலிருந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வேகமாக ஆகி இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை, பொதுவாகவே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்கிறார்கள். இங்கே இப்பொழுது இந்த வடநாடு மாநிலங்கள்லேருந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் வரும்போதே இது சம்பந்தமான ஒரு திட்டங்களோடு வந்திருக்கிறார்களோ என்று எண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இப்போது அங்கெல்லாம் வந்து ரொம்ப சர்வசாதாரண ஹூக்கா பிடிப்பது, புகையிலே வந்து மெழுவது போல் வாயில் வந்து இந்த ஹேண்ட்ஸ் வைத்துக்கொள்வது, அப்புறம் புகையிலே இந்த பான் பராக்கை போட்டுக்கொள்வது, பல இடங்களில் புளிச்சு புளிச்சு என்று துப்புவது, அப்புறம் அந்த ஓரங்கள் எல்லாம் எழுதிட்டு அங்கேயே எழுதி வச்சுருப்பாங்க யாரும் வந்து துப்பாதீங்கன்னு, அதுமாரியும் போய் துப்புவான். இதெல்லாம் வந்து வட இந்தியாவில் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும், பல இடங்களில் அந்த காவி கரைகளாகவே இருக்கும். ஆக போதை மருந்து பழக்கம் என்பது வந்து அவர்களுக்கு வந்து வாழ்க்கையோடு ஒன்றிவிட்ட ஒன்று. தமிழ்நாட்டிலே தான் இதற்கு வந்து கொஞ்சம் மாறுபாடாக இருக்கிறது. அந்த பழக்கம் எப்பொழுது இந்த குட்கா, பான் பிராக், பான் மசாலா, ஹேண்ட்ஸ் இப்படி போன்ற போதைப் பொருட்கள் வந்து வந்ததோ அப்பொழுதே தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேருக்கு அந்த சீரழிவு கலாச்சாரம் என்பது போதை மருந்துகள் சீரழிக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் பரவிவிட்டது. ஆக அவர்கள் வந்ததுக்கு பிறகு தான் இது வந்து ரொம்ப மோசமாக போயிருக்குது என்று சொல்லும்போது, இந்த வலதுசாரி சிந்தனை பேசக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் அங்கே எல்லாருக்குமே வந்து அந்த பழக்கங்கள் இருக்கிறது. அதனால் இந்த வலதுசாரி சிந்தனையாளர்கள் வடநாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த மற்ற அந்த சாதாரணமான நபர்கள் கூலி தொழிலாளர்கள், ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றி என்னென்னு தெரியாது, அது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மூலமாக தான் இது வந்து மிக வேகமாக பரவுகிறது என்பது வந்து என்னுடைய கருத்து. இன்னொன்று, முதலமைச்சர் சொல்லக்கூடிய அந்த அறிக்கையிலே அல்லது அந்த நேற்று பேசிய அந்த பேச்சிலே ரொம்ப திடமாக சொல்லியிருக்கார் அவர். அந்த சொன்னார் பண்ண கிட்ட சொன்னது போல் நான் வந்து சாஃப்டாக இருப்பேன்னு நினைக்காதீங்க, நான் சர்வாதிகாரம் இருப்பேன்னு சொல்லி சொல்லும்போது அவருடைய முகம் வந்து ஒரு இறுக்கத்துக்கு போயிட்டு வந்தது. இதுவே வந்து காவல்துறையினருக்கு அவர் காட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வந்து க்ரீன் சிக்னல். எதுக்கான க்ரீன் சிக்னல்னால், இது ஒழிக்கப்பட வேண்டும், ஒழிப்பதற்கு வந்து அரசாங்கம் எல்லா நடவடிக்கை எடுக்கிறது, உங்களுக்கு வந்து முழுமையான சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் மலை ஓரங்களில் தேனி, கம்பம், போடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலை ஓரங்கள், மற்ற மலை ஓரங்களில் எல்லாம் இருக்கிற இந்த கஞ்சா செடி என்பதை வந்து மற்ற பயிர்களோடு ஊடுபயிராக போடுவார்கள், அதையெல்லாம் கண்டுபிடித்து அழிக்கணும். இன்னொன்று, மாவட்ட அளவில் வந்து முழுமையான செக் போஸ்ட் அந்த சுங்கச்சாவடியில் அமைத்து வாகனங்களை தணிக்கை வந்து மிக தெளிவாக செய்ய வேண்டும். அதே போல் வந்து வேறு மாநிலங்களிலிருந்து உள்ளே வரக்கூடிய அந்த மாநில எல்லைகளில் இருக்கக்கூடிய முழுமையான வந்து சுங்கச்சாவடியில் அமைத்து அதை மிக தீவிரமாக கண்காணிக்கப்பட வேண்டும். அப்படி கண்காணிப்பதன் மூலமாக பெருமளவில் அந்த போதைப் பொருள் பழக்கம், போதைப் பொருள் பழக்க நடமாட்டத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் வந்து அரசாங்கம் வந்து முழுமையான அளவில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இது நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு ஏதோ அரசாங்கம் தான் இருக்கிறது, போலீஸார் பார்த்துக்கொள்வார்கள் என்பதை விட ஒரு குற்றம் நடக்கும்போது அல்லது குற்றம் நடைபெறுது என்று நன்றாக தெரிந்தவுடன் கூட அதை காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்காத மக்களும் குற்றவாளிகள் தான். அதை அவர்களுக்கும் அதை வந்து முழுமையாக எடுத்துக்கொண்டு இது வந்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அரசுக்கு ஒத்துழைப்பதன் மூலமாகத்தான் இருக்கும். அதை முக்கியமாக இதை கேட்கக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்களிலிருந்து நான் உட்பட அத்தனை பேரும் போதை மருந்தை தொடமாட்டோம், திரும்பி கூட பார்க்க மாட்டோம் என்கின்ற அந்த ஒரு உறுதி எடுத்து கொள்ளும் போது தான் அரசாங்கத்திற்கு நம்மளான முழுமையான உறுதியான ஒரு நிகழ்ச்சி நிகழ்வை அல்லது உறுதியான ஒரு உறுதியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறேன். ஏழு கட்சிகளின் ஆதரவுடன் மீண்டும் மகாபந்தன் கூட்டணியில் இணைந்திருக்கிறார் நிதிஷ்குமார். எட்டாவது முறையாக முதல்வராகியிருக்கிறார், தேஜஸ்வி துணை முதல்வராகியிருக்கிறார். பீகாரில் நடந்துள்ள அரசியல் மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? பீகாரில் நடந்துள்ள இந்த அரசியல் மாற்றம் மிகப்பெரிய சாணக்கியன் தான் என்று அமித்ஷா சொல்லிக்கொண்டு ஆப்ரேஷன் லோட்டஸ் என்கின்ற ஒரு செயலை ஒவ்வொரு மாநிலத்திலுமே புகுத்தி அந்த மாநில கட்சிகளுக்கு ஆரம்பத்திலே கூட்டணியாக போய் சேருவது, அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருக்கிறவர்களே கொஞ்சம் இழுத்து கொண்டு வந்து பிஜேபி பலப்படுத்துவது, அதுக்கு பிறகு அந்த கட்சி காலி செய்துவிட்டு மீண்டும் ஒரு கூட்டணி ஏற்படுத்தி கொள்வது, கூட்டணி ஏற்படுத்தி விட்டு நாங்கள் தான் வந்து அங்கே வந்து தாமரை மலர்ந்து விட்டது என்று வாய் சாவடல் அடித்து கொண்டிருப்பது என்கின்ற அந்த நிலைமையை இன்றைக்கு வந்து நிதிஷ்குமார் தடுத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். நிறைய பேர் சொல்கிறாங்க நிதிஷ்குமார் வந்து அதில் பிஜேபியில் இருக்கவங்களே நேற்று சொல்லியிருக்காங்க,
சுஷில் மோடி, பிஜேபியுடைய தலைவர், மூத்த தலைவர் சுஷில் மோடி, இந்த சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. வந்து அவர் வைஸ் பிரசிடென்ட் பதவி கேட்டார், நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோம், அதனால தான் இவர் வந்து கூட்டணியை வந்து உடைக்கிறாருன்னு என்றைக்கு நடந்ததுக்கு பிஎம்ஓடி இப்போ வந்து சொல்கிறாங்க. என்ன இதில் நடந்ததுன்னு சொன்னால், என்றைக்கு வந்து பிஜேபி நிதிஷ்குமாருடைய கட்சியான ஐக்கிய ஜனதாத்தோட கூட்டணி வைத்ததோ, அன்றிலிருந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையாக இழுத்துக்கொண்டு அவர்கள் பக்கத்தில் சாய்த்து கொண்டு முழுமையான பிஜேபியுடைய ஆதரவான பிஜேபி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். 45 தொகுதிகள் தான் இவர்களுக்கு இருந்தது, ஆனால் அவர்களுக்கு அதை விட அதிகமாக இருந்தது பிஜேபிக்கு. ஆனால் நீங்கள் தான் முதலமைச்சர், நாங்கள் உங்களுக்கு கூட இருப்போம்னு சொன்னாங்க. இருந்து எவ்வளவு தொல்லை கொடுக்க வேண்டுமோ அத்தனை தொல்லையும் கொடுத்தாங்க, அவரால் வந்து சமாளிக்க முடியல. ஆனால் அதை விட அதிகமான பெரும்பான்மை தேஜஸ்வி அதையுடைய ராஷ்ட்ரிய ஜனதாதளம், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காக இருந்தது. ஆக அவர்கள் தான் போன முறை வென்றிருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்த்திருந்த நேரத்தில் ஒரு மயிரிலே அவர்களுடைய வெற்றி பாதிக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இந்த கூட்டணி உருவானது. ஆரம்பத்திலிருந்தே பொருந்தாத கூட்டணியாக இருந்தது. இப்போ நான் விடுபட்டு நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்லி நிதிஷ்குமார் சொல்லக்கூடிய அளவில் வந்து அவங்க வந்து செயல்பாடுகள் இருந்தது. இது வந்து இவர் அவருடைய ராஜதந்திரம். அமித்ஷா மிகப்பெரிய ராஜதந்திரி, அதை விட மிகப்பெரிய ராஜதந்திரி மோடி அவர்கள். தமிழ்நாடு முழுக்க காவியது, இந்தியா முழுக்க காவியாக போகிறது, அதற்கு ஒரு உதாரணம் பீகாரில் இருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். அவருடைய வார்த்தைகள் வந்து அவருடைய அந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்கள் மகாராஷ்டிராவில் செல்லுபடியானது, மணிப்பூரில் செல்லுபடியானது, கர்நாடகாவில் செல்லுபடியானது, மற்ற இடங்களில் ஒரு சில இடங்களில் செல்லுபடியானது, பீகாரில் தோற்றுருக்கிறது என்று சொல்லும்போது, உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் பீகார் தான் அதிகமான எம்பிக்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த மாநிலத்திலே இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து பலத்த அடி வாங்கியிருப்பது தேசிய அரசிலே இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவில் இருக்கிறது என்றான் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நிதிஷ்குமார் சொல்லியிருக்கிறார், 2024 தேர்தல் வரும்போது அப்பொழுது நான் வந்து இந்த தலைமை பதவியில் இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் ராஷ்ட்ரிய ஜனதாதளத்துடைய தேஜஸ்வி யாதவ் தான் அங்கே முதலமைச்சராக வருவார் என்கின்றதற்கான ஒரு சமிக்ஞையை இன்றைக்கு வந்து வந்து சொல்லியிருக்கார். அதன் மூலமாக இனிமேல் அங்கே வந்து ராஷ்ட்ரிய ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம் போன்ற இந்த கட்சிகளுடைய ஆதரவு தான் இருக்கும். காவி கட்சியான அந்த பிஜேபியுடைய அந்த முழுமையான அந்த செல்வாக்கு வந்து அங்கே வந்து மங்கிவிட்டது என்றது தான் பொருள். இன்னொன்று, என்றைக்கு வந்து பிஜேபியோட இவர்கள் கூட்டணி சேர்ந்தாரோ அன்றைக்கே நிதிஷ்குமாருடைய செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது. கடந்த முறை தேர்தலுக்கு முன்பு 2017 முன்பு இருந்த கூட்டணியில் இருக்கும்போது அவருக்கு இருந்த மரியாதை வேறு, அப்புறம் 2020 வந்த அந்த தேர்தலில் வந்திருக்கும்போது இந்த மரியாதை என்பது வேறு. ஆக இந்த இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் போது, இனிமேல் பிஜேபியோடு இருக்கும்போது நிச்சயமாக வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அப்படி பின்னடைவை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அதில் வந்து விலகி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் அவருக்கு சொல்கிறார். ஏன்னா அவர் வந்து மக்களுடைய முதல்வராக மக்களோட மக்களாக கலந்து பேசி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு முதல்வர் தான். தனக்கென்று ஒரு பாதுகாப்பு வளையத்தை வைத்துக் கொள்வதில்லை. இன்னொன்று, முக்கியமாக டிவியில் மட்டும் பேசிவிட்டு மற்றவர்களோடு பேசாமல் பத்திரிகையாளர்களோட பேசாமல் இருக்கக்கூடிய மோடி போல் அவர் இல்லை. அதனால் வந்து நேரடியாக பேசும்போது அவர் கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் இது வந்து நம்முடைய காட்சியை அவர்களை கவிழ்ப்பதற்கு முன்பு நாம் இவர்களை கழட்டி விட்டுவிட்டு இன்னொரு கூட்டணி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் வச்சிருக்கார். மோடி அமித்ஷா கூட்டணி செய்வது ராஜதந்திரம் என்று சொன்னால் இதுவும் ராஜதந்திரமாக தான் ஏற்றுக்கொள்ள முடியும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி பிஜேபி சந்திக்க இருக்கிறது என்பதற்கான ஒரு முன்னோட்டமாக கட்டியம் கூறுவதாகத்தான் இந்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. 25 ஆண்டுகால நிதிஷ்குமாரின் அரசியல் வாழ்க்கையை எடுத்து பார்த்தா பதவிக்காக என்ன வேண்டுமென்றாலும் செய்வார் அப்படிங்கிறத பல இடங்களில் நிரூபிக்கிறார். 2024 தேசிய அளவில் மாற்றத்துக்கு எதிர்கட்சிகள் இணையணும்னு சொல்லக்கூடிய நிதிஷ்குமார் இதில் உறுதியாக இருப்பாரா, அவரை நம்பலாமா, அவருடைய நம்பகத்தன்மை அரசியலில் கேள்விக்குள்ளாயிருக்கேன். மாநில அரசியல் என்பது வேறு, முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்று நினைப்பது என்பது வேறு. மத்தியிலே இருக்கக்கூடிய இந்திய அளவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுன்றது வேறு. ஆக அவர் பல முறை வந்து கூட்டணியிலிருந்து மாறியிருக்கார். ராஷ்ட்ரிய ஜனதா லாலு பிரசாத் யாதவ் கூட கூட்டணி வைத்திருக்கிறார், காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்காங்க, அப்புறம் ஏற்கனவே வந்து பிஜேபி கூட பல ஆண்டுகள் கூட்டணி வைத்திருந்தார். ஆனால் அவருக்கு ஏற்படுத்திருக்கூடிய அந்த கசப்பு என்னவென்று சொன்னால், பிஜேபியில் இருந்து கொண்டு தன்னுடைய கட்சிக்காரர்களே இந்த ஆர்பி சிங்லாம் இருந்தார் பார், அவரெல்லாம் கூப்பிட்டு தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அதை கட்சி உடைப்பதற்கான ஒரு வேலையை அவர்கள் செய்வதற்கு முன்பு சுதாரித்து கொண்டு அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்து இன்றைக்கு வந்து வெளியில் வந்து இப்போ வந்து ஒரு புதிய கூட்டணி அமைத்திருக்கான் என்று சொன்னார்.
இனிமேல் அவர் அப்படி இருந்தாலும் கூட இனிமேல் அப்படிப்படலாம் இருக்க மாட்டார். அதை இன்னொன்று சொல்லியிருக்கார், 2024 தேர்தலுக்கு அப்புறம் வந்து அந்த இதில் வந்து நான் வந்து தலைமையேற்க மாட்டேன் என்று அவர் சொல்லியிருப்பதை நாம் நம்பலாம். ஏற்கனவே பலமுறை அவர் சொன்னதை அவர் நிரூபித்திருக்கிறார். இந்த கூட்டணியிலிருந்து ஏன் நான் மாறினேன் என்பதற்கான காரணத்தை அவர் சொல்லியிருக்கார். அந்த காரணங்களை எல்லாம் விட இப்போது அவர் காரணங்களை சொல்லாமலே இந்த கூட்டணி உருவாக்கியிருப்பது நிச்சயமாக வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை எதிரொலிக்கும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. ஹிந்தி பேசும் மாநிலமான பீகாரில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் நிச்சயமாக எதிரொலிக்கும், கண்டிப்பாக. இது நம்பிக்கையை ஊட்டுது உங்களுக்கு? நிச்சயமாக நம்பிக்கை ஊட்டுது. அது மட்டுமல்ல, இந்த கூட்டணியின் மூலமாக பிஜேபி இனிமேல் வந்து எல்லா கட்சியிலும் செய்யலாம் அப்படி பண்ணலாம்னு நினச்சது எல்லாமே வந்து பொடி பொடி ஆகிப்போச்சு. இப்போ அவங்களுடைய பார்வை எங்கே வந்திருக்குதுன்னு சொன்னால், தெலுங்கானாவில் டிஆர்எஸ் ஆட்சி வந்து எப்படியாவது பண்ணணும், அங்கே போய் உடைக்கணும், தமிழ்நாட்டில் வந்து அதிமுகவை வந்து இல்லாமல் செய்துவிட்டு பலமான எதிர்கட்சியாக திமுக எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பு இருந்தது. அந்த நினைப்பிலே இப்போது மண்ணெல்லை போட்டிருக்கிறார் நிதிஷ்குமார் என்ற வகையிலே தான் என்னுடைய. நிச்சயமாக நாடு மேடும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெவ்வேறு கருத்துக்களை உரையாடியமைக்காக நன்றி சார். நேர்களை மீண்டும் ஒரு நாடு மேடும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.